வெல்கம் டு தமிழ் வைரல் புல்லட்டின் இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொரோனாவோட தேர்டு அலை அப்படின்னு சொல்கிறாங்களா மூன்றாவது அலை அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லோரும் வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த முதல் அலையும் இரண்டாவது அலையும் ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றி தான் இது ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு இதனால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லையும் யாராவது ஒருத்தர் வந்து இந்த முதல் அலை அல்ல இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாயிருக்கு இதிலேருந்து தப்பித்தவர்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இந்த மூன்றாவது அலை பற்றி பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக வந்துட்டு பேசக்கூடிய விஷயமும் இந்த மூன்றாவது அலை தான் இந்த மூன்றாவது அலை பற்றி அவ்வளோ தூரம் பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது அலை முதல் அலை இரண்டாவது அலை போல் இல்லாமல் மிகவும் அதிகமாக குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் எல்லாத்தையும் பயப்பட வைக்குது அதுக்காக ஒவ்வொரு மாநிலங்களும் பல வகையான முன்னேற்பாடுகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஒரு சில மாநிலங்களை வந்துட்டு குழந்தைகளுக்கான பெட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க சில மாநிலங்களில் வந்துட்டு குழந்தைகள் பெட்டு கூட பெற்றோர்களும் சிகிச்சை எடுத்துருக்கிறதுக்காக சில வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான முன்னேற்பாடுகளை செஞ்சாலும் குழந்தைகளை அளவுக்கு இந்த மூன்றாவது அலை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது இதை பற்றி எய்ம்ஸ் அண்டு டபிள்யூஹெச்ஓ சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மூன்றாவது அலை முதல் அலை இரண்டாவது அலை போலவே குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பாரத பயோ நிறுவனம் இவங்க தான் நமக்கு கோவேக்சின் தடுப்பூசி கொடுக்குறாங்க இவங்களுக்கு நம்மளோட மத்திய அரசாங்கம் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வயதுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளானவர்களுக்கு அவங்களோட தடுப்பூசியை வந்து பரிசோதிக்கிறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த அப்ரூவல்னால் நமக்கு என்ன பையன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சோதனை வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா நம்ம ரெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு உண்டான குழந்தைகளுக்கு வந்துட்டு கோவாக்சின் தடுப்பூசியை கொடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அது வந்து தடுப்பூசி மட்டும்தாங்க ஸோ அந்த தடுப்பூசியை குழந்தைகளுக்கும் போடும்போது குழந்தைகளுக்கு நோய் சக்தி அதிகமாகி கண்டிப்பாக அவங்களும் இந்த கோவிட் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால் இந்த மூன்றாவது அலையை பற்றி பெரிய லெவலில் பயப்பட வேண்டாம் அப்படின்னாலும் இந்த மூன்றாவது அலை வந்து குழந்தைகளை தான் பெருசாக பாதிக்காதே தவிர பெரியவங்களை வந்துட்டு அலை இரண்டாவது விட அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலையும் வந்துட்டு வல்லுநர்கள் கொடுக்குறாங்க இந்த மூன்றாவது அலையோட தீவிரத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக மூன்றாவது தடுப்பூசி தேவைப்படுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியிலையும் வல்லுநர்கள் இறங்கியிருக்காங்க அதனால் இந்த மூன்றாவது அலையிலேருந்து நம்மளை நம்மளை காப்பாற்றிக்கிறக்காக மாஸ்க் எப்போவும் போட்டிருக்கணும் ஹேண்ட் சானிடைசர் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் போக நம்ம கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கணும் இது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இது மூன்றாவது வலையோ நான்காவது வலையோ எது வந்தாலும் நம்மளை காப்பாற்றுறக்கு இந்த நாலு விஷயங்கள் தான் பயன்படும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத இது மூலிமா தெரிவிச்சுக்கணும்